Hi friends, welcome to my channel. This is Bhupathi. In the video, we will see a update in the video. If you are not subscribed to the channel, please subscribe. If you click the bell icon, you will see the notification of the video. In the EMI கடன் தவணை தள்ளி வைப்பு வேண்டி ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த செகண்ட் வேவ்ல அதற்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. அதன்படி கேரளா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாலகோபால் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதி இருக்காங்க. அதுல வந்துட்டு எங்களுக்கு December 31, 2021 இந்த இயர் எண்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து மொரட்டோரியம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மொரட்டோரியத்தில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வந்து இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே வந்து வசூலிக்க கூடாது. ஸோ அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறாங்க. இதுல வந்து மோஸ்ட்லி வந்து அப்டேட் ஆகிறது வந்து யார் முதல் தனிநபர்கள் மற்றும் வேளாண் விவசாயிகள் மற்றும் எம்எஸ்எம்இக்கள் சிறு குறு தொழில் நடத்துறவங்க எல்லாமே வந்து இதை வந்து அஃபெக்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எதோட எதிரொலி அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிரதமர் மோடிக்கும் ஆர்பிஐக்கும் வந்துட்டு ஒரு கடிதம் இதே பிரச்சனை தான் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து மொரட்டோரியம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 12 மாநில முதல்வருக்கு வந்துட்டு ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரஷர் கொடுத்தா தான் இதுக்கான இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ வந்துட்டு எந்த ஒரு வங்கிகளுக்கும் வந்துட்டு மொரட்டோரியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் வந்துட்டு மத்திய அரசு வந்து அதிரடி எல்லா பேங்க்குமே வந்துட்டு கடன் தவணை வந்து தள்ளி வச்சுட்டாங்க சலுகை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி நிறைய யூடியூப் சேனல் வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ வந்துட்டு எந்த ஒரு அறிவிப்பும் வந்து இது வரைக்கும் வந்து கொடுக்கல. ஆர்பிஐ வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு லோன் ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 ஸோ அது மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி மொரட்டோரியம் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துமே முற்றிலுமே வந்து அது பொய் தான், பொய்யான நியூஸ் தான் அது. நீங்கள் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் 2.0க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த மேனேஜரோ இல்லை வந்து பேங்க் ஆஃபீஸியலோ ஸோ யாராவது நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து மொரட்டோரியம் வந்து கொடுக்கணும் ஸோ அப்படின் மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ பேங்க் ஆஃபீஸில் அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மொரட்டோரியம் கொடுக்குறதா இல்லை லோன் ரீஸ்ட்ரக்சரிங்கில் வந்துட்டு மந்த்லி மந்த்லி அவங்க பே பண்ணுறதில் வந்துட்டு கம்மி பண்ணி தர்றதா அப்படின்னு அவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். நீங்கள் ஏஸ் அ கஸ்டமராக வந்துட்டு எல்லா மந்த்தும் வந்து ப்ராப்பராக வந்து பே பண்ணிக்கிறீங்க ஸோ எல்லா டியூவும் எதுவும் வந்து பெண்டிங்கில் அப்படின்னா அவங்க வந்து மொரட்டோரியம் தரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்துட்டு பேங்க் வந்து கண்டிப்பாக வந்து மொரட்டோரியம் வந்து தரணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஆர்பிஐ வந்து அறிவுறுத்தல. அவங்க வந்துட்டு இந்த லோன் ரிஜிஸ்டரிங் 2.0 ஸோ அதுக்கு வந்து கொடுத்து அதில் வந்து அடிஷ்னல் ரிலீஃப் வந்து கொடுக்க சொல்லி தான் வந்துட்டு ஆர்பிஐ வந்து சொல்லிக்கிறாங்க. ஒரு சில சேனல் வந்துட்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு மொரட்டோரியம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால் மொரட்டோரியம் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் வந்து கேளுங்க ஸோ அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ பேங்க் வந்துட்டு அவங்க வந்து கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர், டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க்ஸ். ஸோ அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மொரட்டோரியம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 அந்த ஸ்கீமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடைக்காது. ஏன்னா ஆர்பிஐ வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. அஃபீஷியலாக அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டைரெக்டாக கேட்டு எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, நான் வந்து எனக்கு கண்டிப்பாக மொரட்டோரியம் வேணும் நம்ம வந்து தைரியமாக வந்து நம்ம கேட்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து அவங்க கொடுக்குற பொறுத்த. ஸோ பேங்க்கோட கண்ட்ரோல் தான். ஸோ பேங்க் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சா வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஐ வந்து அதற்கான ஃபண்டு எல்லாமே வந்துட்டு எல்லா பேங்க்ஸுமே கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பாரோவர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் ரிலீஃப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபண்டு வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு எல்லா பேங்க்ஸுமே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டே வழி தான், நமக்கு வந்து மொரட்டோரியம் வந்து வேணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ரிஜிஸ்டரிங் 2.0 ஸ்கீமில் நம்ம வந்து பேங்கர்ஸ் கிட்ட எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்துட்டு நம்முடைய இஷ்யூ எப்படி சொல்லி மொரட்டோரியம் வாங்கி வாங்குறது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நம்முடைய திறமையை பொறுத்து தான் நம்ம வந்து பேங்க்ல வந்து வாங்க முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்துட்டு அவங்களே வந்து அனௌன்ஸ் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிளாங்க் அண்ட் மொரட்டோரியம் வந்து கொடுக்குற அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் இயர். ஸோ இந்த இயர்ல வந்துட்டு இந்த ஸ்கீம் வச்சு நம்ம எப்படி வந்து மொரட்டோரியம் வாங்குறது பொறுத்து நம்முடைய திறமை பொறுத்து தான் இருக்கு. ஃபர்தரா இதை பத்தின அப்டேட் வேற ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.